தினேஷ் ஸ்விமிங் ஸ்கூல் சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபருக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்னைக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய சொல்ல போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த சம்மர் செஷன் வந்துச்சு, சம்மரில் ஸ்விமிங் பூலுக்கு குழந்தைங்க கொண்டு போவீங்க. ஸோ அப்போ பெற்றோர் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பேசுவோம். சரி, ஆக்சுவலாக முதல் விஷயம் அந்த ஸ்விமிங் பூல் தண்ணி க்ளீனாக இருக்கான்னு பாருங்கள், கிளியராக இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு இடத்துல நடந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த தண்ணி பச்சை கலரில் இருந்துச்சு, மேலே ரெண்டு கோச்சிங் இருந்தாங்க, உள்ளே ரெண்டு கோச்சு இருந்தாங்க, ஆனால் அந்த குழந்தை முழுங்கினதை யாருமே கவனிக்கல. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அந்த தண்ணி பச்சை கலர் இருந்துச்சு, அந்த குழந்தை முழுங்கினது அவங்களுக்கு விசிபிளாக இல்லை. முதல் விஷயம், தண்ணி வந்து விசிபிளாக இருக்கும், கிளியராக இருக்கும், குளோரினேட்டடாக இருக்கும். இது முதல் விஷயம். ரெண்டாவது, கோச்சஸ் எத்தனை பேர் இருக்காங்க? ரெண்டாவது, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கோச்சஸ் ஒரு 50 பேர் இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களுக்கு ரெண்டு கோச்சஸாக இருப்பாங்க. அப்போ அவங்களால எப்படி இப்போ அவங்கள பார்க்க முடியும், பார்க்க முடியாது. ஸோ 10:1 ரேஷியோவில் கோச்சஸ் இருக்காங்களான்னு பாருங்க கண்டிப்பாக. மூணாவது, நீங்கள் கூட இருந்தே ஆகணும். ஏன்னா உங்களுக்கு உங்கள் பிள்ளை மட்டும்தான் கல்லப்படுவாங்க, அப்போ நீங்கள் உங்கள் பிள்ளையை ஈஸியாக கவனிக்கலாம். ஆனால் கோச்சஸுக்கு அப்படி இல்லை, எல்லா குழந்தைங்களும் கடலை பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அட் எனி காஸ்ட் நீங்கள் வந்து ஸ்விம்மிங் பூலை விட்டு நவராதிங்க. ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே நின்று வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களை, அவங்க எப்படி கற்றுக்குறாங்கன்னு பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் சொல்லிக் கொடுக்குறவங்க எந்த வேயில் சொல்லிக் கொடுக்குறாங்க? குழந்தைங்களுக்கு முதல் முதல்ல என்ன பண்ணணும்னா, ஆர்வத்தை உண்டாகும். சில குழந்தைங்களுக்கு வேறு விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், ஆனால் 90% அவர் கிட்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட்டை பிரிங்க் பண்ணணும். ஏன்னா ஆர்வமாக ஒரு குழந்தை ஸ்விம்மிங் பூலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாலே அது கற்றுக்க போதும்னு அர்த்தம். கஷ்டப்பட்டு ஸ்விம்மிங் பூலாக வேணாம்னு அழுதுட்டு வராமல் இருந்துச்சுன்னா அது வந்து கற்றுக்க போனாலும் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஆர்வத்தோட ஒரு விஷயம் கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அதை கற்றுக்க போகும்போது அது ஈஸியாகிடும். ஆர்வம் இல்லாமல் பயத்தோட ஒரு விஷயத்தை கற்றுக்க போகும்போது அது ஈஸியான விஷயமா இருந்தாலும் அது கஷ்டமாகிடும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை பிரிங் பண்ணுறது. ஸோ இன்ட்ரெஸ்ட் உருவாக்குறது தான் கோச்சுடைய முதல் வேலையை. குழந்தை